வேலை செய்கிறாங்களா எஸ்டேட் ஓனரா? ட்ரெக்கிங்கா? ஒரு நாளைக்கு 27 கிலோ இருக்கணுமாண்ணா? ஆமாங்கய்யோ, லாஸ்ட் 27 கிலோ மேலே எடுத்துருவாங்க. ஆ, கம்பல்சரி அறுத்தே ஆகணும். கம்பல்சரி 27 இருக்கணும், இல்லைன்னா கேட்பாங்களா? ஆமாம், அப்போ தான் பேர் போடுவாங்க. பேர் லீவ் போட்டுருவாங்களா? ஆமாம், மணிக்கணக்கு போடுவாங்க. ஆ, ஒரு நாள் ஆஃப் டே வச்சுருவாங்க. ஓ, கம்மியாக இருந்துச்சுனாவா? மாசத்துக்கு எல்லா நாளும் வேலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. சனியாக சனிக்கிழமை மறுநேரம், ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆ, சனிக்கிழமை ஆஃப் டே. ஆ, ஒரு நாளைக்கு 300 ரூபா. ஆ, 300 இல்லை, இப்போ 520 ரூபா. சரிங்க, பிடிப்புலாம் போகவா? ஒரு நாளைக்கு சம்பளம் 520 ரூபா. ஆ, அதை வந்து நமக்கு பிடிப்பாங்க மாதத்தில். அது எவ்வளோ பிடிச்சிட்டு கொடுப்பாங்க? அது அந்த பிடிப்பு வந்து எப்படி 6-7 ரூபா வந்துடும். 6 ரூபா வந்துடுமா? 6-7 ரூபா வந்துடும். 500 ரூபானா 5000 ரூபா வருமா? 9000 ரூபா கைக்கு வரும். அவ்வளோ வராது. ஆ, கையில் 4000 ரூபா 3000-5000 ரூபா வரும். அவ்வளோ வரும். இங்க இருந்து மொத்தமா ஒரு காட்டில் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டம் வரேன்னா? இந்த காட்டில் இன்றைக்கி அறுத்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து எப்போ வரும்? ஒரு ரவுண்டிங்கனா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டம் வருமா? ஒரு 7-8 நாள். ஓ, இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்கன்னா திரும்ப 8 நாள் கழிச்சு வருவாங்க. போச்சுன்னா 6 ரூபா 7 ரூபா தான் வருவேன்.